வணக்கம். இந்திய நேரப்படி மாலை 6 மணி விரைவில் செய்திகள். தமிழகத்தில் 40 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னை விருகம்பாக்கம், ஈரோடு, பழையபாளையம், திருப்பூர், அவிநாசி, நெல்லை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் 15ஆம் தேதி முதல் 19ஆம் தேதி வரை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர்களுக்கு தேர்தல் பணிகள் உள்ள காரணத்தால் பள்ளிகளுக்கு விடுமுறை அளித்து பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. சங்கராபுரம் அருகே பொன்னுசாமி மற்றும் சேகர் மீன்பிடிக்க சென்றபோது வாய் தகராறு ஏற்பட்டதால் பொன்னுசாமி மீன்பிடிக்கும் தூண்டிலால் சேகரை அடைத்ததில் அவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். பின்னர் நண்பனை கொலை செய்த பொன்னுசாமி அவரின் உடலை மீன் வலைகள் சுற்றி நீரில் வீசியுள்ளார். இதனையடுத்து சங்கராபுரம் காவல்துறையினர் அவரை கைது செய்து கடலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மதுரை வளையங்குளம் புறவழி சாலை அருகில் நாகரத்தினம் அங்காளம்மன் திடலில் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை சார்பில் வணிகர் விடுதலை முழக்க மாநாட்டிற்கான மாநாட்டு பந்தல் கால்கோல் விழா நடைபெற்றது. வணிகர் சங்க பேரவை மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் தமிழகம் முழுவதும் இருந்து வணிகர் சங்க நிர்வாகிகள் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் விக்ரமராஜா இவ்வாறு தெரிவித்தார். இதே தேதியிலே அடுத்த மாதம் ஞாயிற்றுக்கிழமை அன்று இந்த அரங்கத்திலே பிரமாண்டமான முறையிலே இந்த மாநாடு நடைபெற இருக்கிறது. அதற்கு முன்னோட்டமாக இன்று கால்கோல் விழா நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான வணிகர்கள் இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பு நிர்வாகிகள், மாவட்டத்துடைய நிர்வாகிகள் ஒவ்வொரு கிளைச்சங்களாக சென்று வருகின்ற மாநாட்டில் லட்சம் லட்சம் வணிகர்கள் பங்கேற்க வேண்டும் என்ற பணிதனை சீரிய முறையிலே செய்து கொண்டிருக்கிறார்கள். நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சியின் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் செல்வராஜை ஆதரித்து திருவாரூர் மாவட்ட பழைய பேருந்து நிலையம் மற்றும் வலங்கைமான் தெருவில் மே 17 இயக்கம் ஒருங்கிணைப்பாளர் திருமுருகன் காந்தி பரப்புரை மேற்கொண்டார். இதில் திமுக ஒன்றிய செயலாளர்கள் அன்பரசன், தட்சிணாமூர்த்தி, திமுக நகர செயலாளர் சிவனேசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வடசென்னை தொகுதி பாஜக வேட்பாளர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட போது பிரச்சார வாகனத்தில் பின்னால் வந்த அமரர் ஊர்திக்கு பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகள் வழிவிடாமல் இருந்ததால் வாகனத்தில் இருந்த பெண்மணி ஆவேசமடைந்து திட்டத் தொடங்கினார். அதேபோல் வேட்பாளர் உரையாற்றிய பொழுது திடீரென கோபப்பட்டு தொண்டர்களை திட்டியதால் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. கள்ளக்குறிச்சி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு பாமக வேட்பாளர் தேவதாஸ் மாம்பழ சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், முதன்முறையாக சேலத்தைச் சேர்ந்தவன் நான் போட்டியிடுகிறேன் என்றும் எனக்கு மாம்பழம் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற வைத்தால் மேட்டூர் உபரி நீரை ஆத்தூர் கடலூர் வரை கொண்டு வருவேன் என தெரிவித்தார். தேனி மாவட்டம் சின்னமனூர் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் தேனி நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் நாராயணசாமியை ஆதரித்து முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பெண்களை குழப்பி போட சொல்லி வாழ்த்துக்கள் தெரிவித்து பிரச்சாரத்தை மேற்கொண்டார். உண்மைதான், நீங்க சொல்வது உண்மைதான். ஒவ்வொரு ஆண்டுமே இந்த ஆண்டு மட்டும் இல்ல, ஒவ்வொரு ஆண்டுமே அவங்க இந்த மாதிரிதான் இருக்கிறாங்க. நம்ம குரல் கொடுப்போம். அதுல வந்து இப்ப வந்து தேர்தல் ஆணையத்தினுடைய விதிமுறைகள் இருக்கிறதுனால, கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கிறதுனால அது முறையா அவங்க செய்வாங்க. அது நம்ம வந்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், நம்ம செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்ன இருக்கோ நாங்க புரட்சித் தலைவர் எடப்பாடியார் பொதுச்செயலாளர் கவனத்தை கொண்டு சென்று அது குறித்து ஒரு கவனத்தில கொண்டு செல்ல முயற்சி இருக்கும். கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் அதிமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் சிவகொழுந்துவுக்கு முரசு சின்னத்தில் வாக்குகளை கேட்டு பொதுமக்களிடையே புவனகிரி சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழி தேவன் தலைமையில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த பிரச்சாரத்தில் பேசிய அருண்மொழி, வேட்பாளர் சிவகொழுந்து மிகவும் நல்லவர், வல்லவர், எந்தவித கட்ட பஞ்சாயத்தும் செய்ய மாட்டார் என்று பேசியவாறு வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் காவல்துறை சார்பில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அனைவரும் அச்சமின்றி வாக்களிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தும் வகையில் நடத்தப்பட்ட காவல்துறை கொடி அணிவகுப்பில் துப்பாக்கி ஏந்தி ஆயுதப்படை காவலர்கள், மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் என 90 பேர் பங்கேற்றனர். இதில் திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ், தமிழ்மாறன், இன்ஸ்பெக்டர் மதியரசன், சப் இன்ஸ்பெக்டர் ராக்கி குமாரி உட்பட பலர் காவலர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் அடுத்த வாலச்சாவத் பேருந்து நிலையத்தில் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற தனி தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிடும் ராஜசேகரை ஆதரித்து திரைப்பட நடிகையும் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளருமான விந்தியா பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுகவிற்கும் பாஜகவிற்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது என்றும், திமுக பயங்கரமாக பொய் சொல்லும் என்றும், பாஜக சொல்கின்ற பொய்யை பயங்கரமாக சொல்லும் என்று விமர்சித்து வாக்குகளை சேகரித்தார். ஒன்னு சேர்ந்து கூட்டணி அமைச்சிருக்காங்க திமுகவும் பிஜேபியும். உங்க எல்லாருக்கும் புரியணும்ன்றதுக்காக நான் சொல்றேன், எப்படி இருக்கு அந்த கூட்டணிங்கன்னு நீங்களே.
தேனி நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ் செல்வனை ஆதரித்து திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கருணாநிதி கம்பம் பகுதியில் உள்ள அரசமரம் அருகே பிரச்சாரம் மேற்கொண்டு உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். அப்போது பேசிய அவர், பாஜக ஆட்சி செய்யும் இடத்தில் மக்களை மதத்தின் பெயரால், சாதியின் பெயரால், இனத்தின் பெயரால் பிரித்து வைத்து மக்களுக்கு இடையே பிரச்சனை உருவாக்கி அரசியல் குளிர்காய கூடியது, அதுதான் பாஜக என தெரிவித்தார். தமிழர்களாக ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து ஒன்றிணைந்து நிற்கக்கூடிய மக்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா பிஜேபி போகக்கூடிய எந்த இடமா இருந்தாலும் மக்களை மதத்தின் பெயரால, ஜாதியின் பெயரால, இனத்தின் பெயரால பிரிச்சு வச்சு அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையே பிரச்சனைகளை உருவாக்கி அரசியல் குளிர்காய கூடியவர்கள் தான் பிஜேபி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செங்குன்றம் காவல்துறையினர் சார்பில் உதவி கமிஷனர் சபாபதி மற்றும் துணை கமாண்டர் அரவிந்த் குமார் தலைமையில் மத்திய பாதுகாப்பு படை காவல்துறையினருடன் இணைந்து பொன்னேரியின் முக்கிய சாலைகளிலும் முக்கிய பகுதிகளில் கொடி அணிவகுப்பு நடத்தினர். இதில் மக்கள் யாருக்கும் பயப்படாமல் அச்சமின்றி வாக்களிப்பதை வலியுறுத்தி கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. மேலும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட நினைப்பவர்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கும் விதமாக இந்த கொடி அணிவகுப்பு நடத்தப்பட்டது. திருவள்ளூர் தொகுதியின் தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து திருவள்ளூரில் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திறந்த வேனை நின்றபடி பரப்புரை செய்தார். அப்போது பேசிய அவர், ஜெயலலிதா மறைவுக்கு பின் எடப்பாடி பொதுச் செயலாளராகவும் கேப்டன் மறைவுக்கு பின் பிரேமலதா ஆகிய நான் பொதுச் செயலாளராகவும் ஆகி இருவரும் சந்திக்கும் முதல் தேர்தல் என்றும் இந்த தேர்தலானது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடைபெறும் தேர்தல் எனவும் பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். கோவை சாய்பாபா காலனி 45வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தேர்தல் அலுவலகத்தை கோவை தொகுதி வேட்பாளர் ராஜ்குமார், மேயர் கல்பனா, பகுதி செயலாளர் ரவி ஆகியோர் திறந்து வைத்தனர். இதன் முன்னதாக அந்த பகுதிகளில் வேட்பாளர் கணபதி ராஜ்குமார் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனையடுத்து முகமது ரவி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், 30 கோடி மக்களுக்கும் எதுவும் செய்யவில்லை, மக்கள் விரோத சட்டங்களை கொண்டு வந்து மக்களை வாட்டி பதைத்திருக்கிறார்கள். பல்வேறு திட்டங்கள், மக்களுக்கு தேவையில்லாத திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து பெரிய முதலாளிகளுக்கு, அம்பானி அதானிகளுக்கெல்லாம் தான் இவர்கள் நம்மளுடைய பொருளாதாரத்தை தாரை வாட்டியிருக்கிறார்கள். ஏழை நடுத்தர மக்கள் இந்த 10 ஆண்டு காலமாக மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்த சிறுபாக்கம் செக் போஸ்ட் அருகே தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழு செந்தில்குமார் தலைமையில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது மோட்டார் சைக்கிளில் வந்த வடபாதி கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேசனை நிறுத்தி சோதனை செய்ததில் கணக்கில் வராத 1,06,500 ரூபாய் பணம் வைத்திருந்ததை தேர்தல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். ஈரோடு மாவட்டம் புவானி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு இடங்களில் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினராக போட்டியிடும் பாஜக வேட்பாளர் முருகானந்தம் கூட்டணி கட்சி நிர்வாகிகளுடன் பொதுமக்களை சந்தித்து தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், இன்றைக்கு நம்முடைய புவானி சட்டமன்றத்தில் ஒவ்வொரு கிராமங்களாக காலையில் துவங்கி தொடர்ந்து தேர்தலுக்கான வாக்குகளை சேகரித்து கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றோம். நல்ல ஒரு உற்சாகம், மக்களிடத்தில் ஒரு எழுச்சி தென்படுகின்றது. ஒரு மாற்றத்தை விரும்புகின்ற ஒரு தேர்தலாக நான் பார்க்கின்றேன். செல்லுகின்ற இடமெல்லாம் மற்ற வேட்பாளர்கள் யாருமே காணவில்லை. கிராமத்தில் நீங்கள் தான் வந்திருக்கின்றீர்கள் என்ற நல்ல செய்தியோடு துவங்கி இருக்கின்றார்கள். நிச்சயமாக இந்த தேர்தல் ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை தமிழகத்தில் நிச்சயமாக கொடுக்கும். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலு சோலிங்கர் அரக்கோணம் மேற்கு ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், 10.5% இடஒதுக்கீடு கொண்டு வர வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் கடுமையாக போராடி வருகிறார்கள் என்று தெரிவித்தார். ஸ்ரீபெரும்புத்தூர் நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளர் டி ஆர் பாலுவை ஆதரித்து அம்பத்தூர் கிழக்கு பகுதி இந்தியா கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இந்த பிரச்சாரத்தில் வேட்பாளர் டி ஆர் பாலுவுக்கு மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பொதுமக்கள் வரவேற்றனர். மேலும் சிறுமிகள் ரோஜா பூக்களை கொடுத்து உற்சாகத்துடன் வரவேற்றனர். இதில் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் ஜோசப் சாமுவேல், மண்டல குழு தலைவர் பி கே மூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் நமச்சிவாயத்தை ஆதரித்து முதலமைச்சர் ரங்கசாமி மணவெளி தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பிரச்சாரத்தின் போது வாகனத்தை பின்தொடர்வதில் பாஜக பாமக தொண்டர்களிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டு பொது இடத்தில் ஒருவரை ஒருவர் ஆபாச வார்த்தைகளால் திட்டிக் கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவாடனை சட்டமன்ற தொகுதியில் 818 தபால் வாக்குகள் உள்ள நிலையில் அந்த தபால் வாக்குகளை சேகரிக்க 9 குழுக்கள் நியமிக்கப்பட்டு தாலுகா அலுவலகத்திலிருந்து புறப்பட்டது. இந்த குழுக்களை தேர்தல் அலுவலர் மாரிசெல்வி அனுப்பி வைத்தார். இந்த குழுவில் மண்டல துணை வட்டாட்சியர், வருவாய் ஆய்வாளர், தேர்தல் நுண்பார்வையாளர்கள், காவலர் உதவியாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் 100% வாக்குப்பதிவை வலியுறுத்தி விழிப்புணர்வு மாரத்தான் ஓட்டம் உதவி தேர்தல் அலுவலர் சிவா தலைமையில் நடைபெற்றது. மாரத்தான் போட்டியில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் வருவாய்த்துறை, நகராட்சி அலுவலர்கள் மற்றும் பல்வேறு பள்ளிகளின் மாணவர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் ஏனாத்தூர் ஸ்ரீ சங்கரா பல்கலைக்கழகத்தில் 100% வாக்களிப்பதை வலியுறுத்தி கல்லூரி மாணவ மாணவிகளிடையே விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சண்முகம் தலைமையில் நடைபெற்றது. இதில் உதவி ஆட்சியர் சங்கீதா, மகளிர் திட்ட இயக்குநர் கவிதா, மாவட்ட விளையாட்டு மற்றும் இளைஞர் நல அலுவலர் முனைவர் ஜெயசித்ரா உட்பட பலர் கலந்து கொண்டனர். நமது நாட்டின் பாராளுமன்ற தேர்தல் 2024 தொடர்பாக 100% வாக்களிப்பது நமது கடமை என்பதை மாணவர்களுக்கும் பொதுமக்களுக்கும் உணர்த்தும் விதமாக மாவட்ட நிர்வாகத்துடன் சேர்ந்து பல்வேறு முயற்சிகளை எடுத்து வருகிறோம். அதே மாதிரி இப்போ வல்னரபிள் பூத் அந்த மாதிரி ஏரியாக்குள்ள கான்ஃபிடென்ஸ் போலீஸோட டாமினேஷன் இருக்கும் வகையில் ஃப்ளாக் மார்ச் இதெல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். 16th அப்புறம் மாடல் கோட் ஆஃப் கான்டாக்டை இம்போஸ் பண்ணியிருக்காங்க. அதை பேஸ் பண்ணி அந்த வயலேஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது சம்மந்தமாகவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 25 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து பார்ட்டி எல்லாத்தோட இதுமாரியுமே நாங்கள் இது பண்ணியிருக்கோம். திருச்சி மாவட்டம் தொட்டியத்தில் மதுரை காளியம்மன் தேர் திருவிழாவில் பிரம்மாண்டமான இரு தேர்களை பக்தர்கள் தோளில் சுமந்து சென்று வீதி உலா நடைபெற்றது. கோவிலில் இருந்து தொடங்கிய திருத்தேர் திருவீதி உலா கோட்டைமேடு வழியாக சென்று பன்னி வீடு பகுதியை அடைந்தது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே புதுப்பட்டியில் உள்ள முத்தாலம்மன் கோவிலில் உற்சவ விழா நடைபெற்றது. இந்த விழாவில் கழுகு மரம் ஏறும் நிகழ்ச்சி நடைபெற்றதில் கிராம இளைஞர்கள் போட்டி போட்டு 40 அடி உயர உள்ள வழுக்கு மரத்தில் ஏறினர். இதனையடுத்து கோவில் முன் பகுதியில் கிடாய் வெற்றி நேர்த்திக்கடன் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு புனித மகிமை மாதா திருத்தலத்தின் 509th ஆண்டு திருவிழா நடுவூர் மாதா குப்பம் கிராம மக்கள் ஏற்பாட்டில் கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவில் திருத்தலத்தில் திருவிழாவை ஒட்டி அன்னையின் கொடியானது மேல தாளங்கொடுடன் பக்தர்கள் திரளாக சுமந்து வந்து திருவீதி உலா நடைபெற்றது. இதில் ஆலய கொடிமரத்தில் மந்தரித்து கொடியேற்றத்தை துவக்கி வைத்தனர். தமிழகத்தில் இன்றும் நாளையும் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் வரும் 7ஆம் தேதி முதல் 8ஆம் தேதி வரை கடலோர மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் செய்திகள் இன்று 8:30 செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.